வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ரெண்டு இது அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சவுதியில் இந்த தப்பு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 100,000 ரூபா ஃபைனும், இன்னொன்று 5-6 வருஷம் ட்ராவல் பேன் பண்ணிடுவாங்க சவுதி அரேபியாவில். அதனால் என்ன தப்பு பண்ணால் இந்த ஃபைனும் 5 வருஷம் ட்ராவல் பண்ணுறாங்க, ட்ராவல் பேன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம அடுத்த அப்டேட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சவுதியிலேருந்து இந்தியாவுக்கு லீவில் போய் கொரோனாக்கில் மாட்டிக்கிட்டீங்க, உங்களால் திரும்ப வர முடியல அப்படின்னா, செப்டம்பர் 30ஆம் தேதி வரையும் உங்களோட எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா அப்புறம் இக்காமா ரெண்டுத்தையும் செப்டம்பர் 30ஆம் தேதி வரையும் ஆட்டோமேட்டிக்காக ரினியூவல் பண்ணுவோம் அப்படின்னு சவுதி கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. அது இப்போ ஆட்டோமேட்டிக்காக ரினியூவல் ஆகிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இக்காமா 2 நாளைக்கு முன்னாலேருந்தே ரினியூவல் ஆக ஸ்டார்ட் ஆகிட்டு, இன்றைக்கி நேற்று மதியானத்துலேருந்து உங்களோட எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா இருக்குல்ல, அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது நிறையா பேருக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும், நிறையா பேர் செக் பண்ணி நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட இக்காமாவும் எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசாவும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டா இல்லையான்னு நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்டெண்ட் ஆகிட்டுனா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களோட செக் பண்ணி பாருங்கள். எக்ஸ்டெண்ட் ஆனாலும் சரி ஆகலான்னு சரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி செக் பண்ணணும் தெரியல அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணாவே உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிடும். ஸோ இது முக்கியமான அப்டேட்டு. ரெண்டாவது அப்டேட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் சவுதியில் இந்த தப்பு பண்ணீங்க அப்படின்னா 100,000 ரூபா ஃபைனும், 5 வருஷம் ட்ராவல் செய்கிறதுக்கு பேனும் பண்ணிடுவாங்க. அது என்ன தப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ராவல் வயலேஷன், அதாவது நீங்கள் இங்கே ட்ராவல் பண்ணுறப்ப ஏதாவது தப்பான டாக்குமெண்ட் கொடுத்தீங்க, இல்லை ஏதாவது டூப்ளிகேட்டு சப்மிட் பண்ணீங்க, உதாரணத்துக்கு பாஸ்போர்ட்டில் சேஞ்ச் பண்ணுறது, பாஸ்போர்ட்டில் பேர் சேஞ்ச் பண்ணுறது, பாஸ்போர்ட்டில் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறது, பிசிஆர் டெஸ்ட் டூப்ளிகேட் கொடுக்கறது, இல்லாட்டி ஃப்ராட்தான பண்ணுறது, இல்லை உங்கள் ஃப்ரெண்டோட சர்டிஃபிகேட் வேக்சின் சர்டிஃபிகேட்டை உங்களோட சர்டிஃபிகேட்னு சொல்லி கொடுக்கறது. ஸோ இதேமாரி நிறைய வயலன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக 100,000 ரூபா ஃபைனும், 5 வருஷம் ட்ராவலும் பேன் பண்ணிடுவாங்க. இதே தப்பு ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு வச்சிங்கன்னா, 5,000 ஃபைனும் 3 வருஷம் பேன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ அதை 100,000 ரூபாய் ஃபைனையும் 5 வருஷம் ட்ராவல் பண்ண முடியாத அளவு பேனு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்கள்கிட்ட ப்ராப்பராக எல்லா டாக்குமெண்ட் இருக்கானா மட்டும் ட்ராவல் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்கள், இல்லாட்டி ட்ராவல் பண்ணாதீங்க. சவுதிலேருந்து இந்தியாவில் உங்களை ஏர்போர்ட்டில் பிரித்தாங்க அப்படின்னா 100,000 ரூபாய் ஃபைன் கட்டணும், 5 வருஷம் அப்புறம் உங்களை பேன் பண்ணுவாங்க சவுதியில். ஸோ அதனால தான் சொல்கிறேன், உடனே செக் உங்கள் இக்காமா மட்டும் உங்கள் விசா, எக்ஸிட் விசா சார், ரீஎன்ட்ரி விசா, இது ரெண்டும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டாங்கிறத போய் செக் பண்ணி பார்த்துங்க. இந்த தப்பு பண்ணவே பண்ணாதீங்க, ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லணும்னு இருந்தேன். இதுதான் முக்கியமான ரெண்டு அப்டேட்டு. இதேமாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சவுதி எம்எல்பி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கன் இருக்கும், அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் நமக்கு அடுத்தடுத்த வீடியோ போடணும் அப்படின்னு நமக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.